ஜேஎன் சினிமாஸ் வழங்கும் குரு ராமானுஜம் இயக்கத்தில் வெற்றி நடிக்கும் ரெட் சாண்டல்வுட் செப்டம்பர் 8 முதல் உங்கள் திரையரங்குகளில். விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் விஜிபி மெரைன் கிங்டம் சென்னை. மாரிமுத்து அவர்கள் நேத்து இறந்த செய்தி கேட்ட உடனே தமிழ் சினிமாவில் இருக்க எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, நேத்து வர அவர் அந்த அளவுக்கு ஆக்டிவா சோசியல் மீடியாலையும் சரி தமிழ் சினிமாலையும் சரி அந்த அளவுக்கு ஆக்டிவா இருந்துட்டு இருந்திருக்காரு. நிறைய படங்கள் கமிட் ஆயிட்டு இருந்திருக்காரு. ஜெயிலர் படம் சமீபத்தில் ஓடிடியில் ரிலீஸ் ஆகியும் நிறைய பாராட்டுகளை அவர் பெற்றுட்டு இருந்தாரு. நேத்து அவரு கடைசியாக வாழ்ந்த அந்த நொடிகளை இப்போது ஒருத்தர் சிசிடிவி கேமராவில் ரெக்கார்டான அந்த பதிவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில். அதுதான் இப்போ ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு. அந்த வீடியோவில் என்ன நடக்குது அப்படின்னா, ஜி மாரிமுத்து அவர்கள் காரில் வராரு. அவரோட அந்த ஹோண்டா கிரேட்டா காரில் வந்துட்டுருக்காரு. வந்து அழகாக அதை ஒரு ஓரமாக அதை பார்க் பண்ணிவிட்டு அந்த கார்லேருந்து இறங்கி அப்படியே அவர் டப்பிங்க்கு போகிறாரு. அதாவது எதிர்நீச்சல் சீரியல் அவர் நடிச்சிட்ருக்காரு இல்லையா, அந்த சீரியலோட டப்பிங்க்காக உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு டப்பிங் முடிச்சுட்டு அங்கேருந்து அவருக்கு ஏதோ ஒரு வலி ஏற்பட்டிருக்கு, ஏதோ ஒரு மூச்சுத்திணறல் ஏற்பட்டிருக்கு போல. இது வந்துட்டு நேத்தே வந்துட்டு அவரோட சக நடிகர் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த மூச்சுத்திணறல் காரணமாக அவர் ஒரு மாதிரி வெளியே நடந்து வராரு. அதுவும் அந்த வீடியோவில் அவ்வளோ கிளியராகவே தெரியுது. ரொம்ப பதட்டமாக ஒரு மாதிரி சோகமாக அங்கிட்டு இங்கிட்டுமே பார்த்துட்டு மூச்சுத்திணறலோட அப்படியே நடந்து வராரு. நடந்து வந்துட்டு அவரோட அந்த காரில் ஏறி ரிவர்ஸ் எடுத்து மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு அவரே ஓட்டிட்டு போகிறாரு. இதுதான் அவரு கடைசியாக வாழ்ந்த நொடிகள். அந்த நொடிகளை அந்த சிசிடிவியில் நம்மளால் பார்க்க முடியுது. இதற்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த அந்த டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவரு கடைசியாக அந்த காரை ஓட்டிட்டு வராமல் வேறு யாரோட உதவியோடு ஓட்டிட்டு வந்திருந்தா மேபி நாங்கள் அவரை காப்பாற்றிருக்கலாம். ஏன் அப்படின்னா, கடைசியாக ஒருத்தருக்கு நெஞ்சு வலி வரும்போது அவர் எந்த ஒரு வேலையுமே செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது, சத்தமாக பேசக்கூடாது, காரை ஓட்டக்கூடாது, உடல் வலிகள் ஏற்படுற எந்த ஒரு வேலையுமே கொடுக்கக்கூடாது, அப்படி கொடுத்தா இன்னும் அது வந்துட்டு நெஞ்சு வலியை அதிகப்படுத்தும் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் வந்துட்டு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. கடைசியாக அவருக்கு அந்த காரை ஓட்டாமல் வேற யாருக்கும் கொடுத்துருந்தா இன்னைக்கு நம்ம கூட மாரிமுத்தவர்கள் இருந்திருக்கலாம். இதுதான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஜேஎன் சினிமாஸ் வழங்கும் குரு ராமானுஜம் இயக்கத்தில் வெற்றி நடிக்கும் ரெட் சாண்டல்வுட் செப்டம்பர் 8 முதல் உங்கள் திரையரங்குகளில். எம்எஸ்வி ப்ரொடக்ஷன் செந்திவேல் தயாரிப்பில் மணிபாரதி இயக்கத்தில் பரிவர்த்தனை வருகிற செப்டம்பர் 8 தேதி முதல் திரையரங்குகளில். விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் விஜிபி மெரைன் கிங்டம் சென்னை. சாங் பார்க்கும்போது மன்சூர் அலிகான் சார் போர்ஷன் செம்ம எக்ஸைட் ஆனீங்களே, எப்படி அந்த மேனோட தக்கு ஓ சீக்ரெட் இருக்குதா? அப்போ என் அம்மா ஒரு நாள் சொன்னாங்க, ஒரு நாள் விஜய்க்கு பாடணுண்டா என்னம்மா சொல்றியா, அதெல்லாம் விளையாட்டாமா போடுமா அதெல்லாம் பார்த்துக்கலாமா, நானும் நினச்சிட்டு இருக்கிறேன் கிடைக்கணும்னு நம்பலாம் அப்படின்ட்டு சொன்னேன். அப்புறம் இன்னைக்கு கிடைச்சிது, செம்ம ஹாப்பி. இன்னர் பீஸ் தான் இம்பார்ட்டன்ட் ப்ரோ, அசல்லா வாழ்றது பிளஸிங்ஸ் தானே ப்ரோ. ஓ யா ஓ யா.